சென்னை பாடி மேம்பாலத்தில் மயங்கி விழுந்த நகைக்கடை ஊழியரை மீட்டு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். அவரிடமிருந்த 380 சவர நகைகளையும் மீட்டு பத்திரமாக போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் கதிரவனோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சென்னை மதுரவாயர் காவல் நிலைய காவல் ஆய்வாளராக இருப்பவர் சிவா ஆனந்தர் நேற்று இரவு பணி நியமித்தமாக இரவு பாடி மேம்பாலம் வழியாக ஒரு மதுரவாயல் காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். மேம்பாலம் கீழே கோயம்பேடி நோக்கி செல்லும் சாலையில சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் நிலைத்தடுமாறி இரத்த காயங்களோடு மயங்கி நிலையில் இருப்பதை பார்த்த ஆய்வாளர் சிவானந்தன் உடனடியாக ஜீப்பை நிறுத்தி காயமடைந்த நபரை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டும் அவர் அருகில் இருந்த அந்த பையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்க்கும் போது மருத்துவர்கள் அந்த விபத்தில் காயமடைந்த நபர்களின் விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பையை சோதனை செய்த போது அந்த பை நிறைய தங்க நகைகள் இருந்திருக்கின்றன. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக அவர் அந்த விபத்தில் காயமடைந்த நபரின் அந்த செல்போன் மூலமாக கடைசியாக தொடர்பு கொண்ட நபருக்கு தொடர்பு கொண்ட போது அந்த நபர் காயமடைந்த நபர் மாமல்லபுரத்தை சேர்ந்த ஹரிகரன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புழல் இங்கு வரும் பாக்கியம் ஜெம்ஸ் அண்ட் கோல்டு என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருவதும் நேற்று ஹரிகரன் புகழ் பகுதியில் உள்ள நகை தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து சுமார் 1,41,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை தங்க நகைகளை ஸ்ரீநகருக்குள்ள பிரபல நகைக்கடையான ஜாய் ஆல்காஸுக்கு எடுத்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறு எடுத்து செல்லும் போது காயமடைந்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து நகைக்கு உண்டான ஆவணங்கள் இருந்ததால் போலீசார் அந்த பாக்கியம் ஜென்ஸ் கோல்டு நிறுவன இயக்குனர் கதிரவனை நேரில் அலைவழித்து அந்த தங்க நகைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள். லத்த வெள்ளத்தில் கடந்தவரை உயிரிழந்து விட்டதாக பொதுமக்கள் வேடிக்கையோடு கடந்து சென்ற போது தனது காவல் நிலைய எல்லைப்பட்ட பகுதி இல்லை என்றாலும் அடிபட்டு கிடந்தவரை மனித நேயத்தோடு காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தோடு நகைகளை பத்திரமாக மீண்டும் ஒப்படைத்த அந்த காவல் ஆய்வாளர் சிவானந்துக்கு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள்.